எடுத்து முடிச்சு நாலாவது ஃபோர்த் அவர் கையில் மைக் ஸ்டாண்டப் காமெடி. இவர் ஆக்டர் ஜெய்சங்கருடைய சன் டாக்டர் விஜயசங்கர் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், அவருடைய சன்னுடைய ப்ரோக்ராம். அதுக்கு போய் ஸ்டாண்டப் காமெடி பண்ணேன். அப்பா ஃபியூனரல் முடிச்சு ஃபோர் ஹவர்ஸ், அம்மா கோமாவில் விட்டுட்டு நொய்டா போனேன் கமெண்ட்ரி. ஒய்ஃபோட ஃபியூனரல் முடிச்சு வெளில வரும்போது கடலூர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்து செல்ஃபி ஃபோட்டோ கேட்டாங்க. இந்த தகனம் கூட முடிஞ்சிருக்காது அப்படியே வந்து கேட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணும், இன்னும் எக்யூப் பண்ணிக்கணும், நிறைய சொல்லினே இருக்கேன். நான் கிரிட்டிக்கலாக பார்ப்பேன். என் பையன்ட்டுலாம் உடனே வந்து செல்லம் புஜு இம்மெல்லாம் போட்டடா ஜோராக போட்டேன்னு சொல்லவே மாட்டேன். வெயிட்டை குறை, அதை பண்ணு, ஃபீல்டிங் போ, 100 கேட்சை பிடி, ரன்னிங் போ, வாக் போ, பேக்கு எக்ஸசைஸ் பண்ணி சொல்லினே இருப்பேன் டெய்லி. இப்படி நம்மள இருக்க கூட இருக்கிறவங்க எப்போ வேணால் போவாங்க. கடைசி 30 மந்த்ஸில் ஒரு 16 பேர் போயிட்டாங்க. எஸ்பிவி விசு டெய்லி பேசியிருந்தாங்க, டெய்லி ஒரு ஆடியோ வரும் அவங்கள்ட்ட என்னோடய ஜோக்ஸை படிச்சு. இப்படி இருக்கிறவங்க போயிட்டாங்க, எல்லோரும் போவாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறீங்களா, அது எது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க? இப்போ கிரிக்கெட்டில் வீட்டில் அவங்க ஏதோ ஒரு டல் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை வீட்டில், ஏதோ ஒய்ஃபோட சண்டை, ஏதோ ஒரு லாஸ் ஆயிடுச்சு பிஸ்னஸில், ஏதோ ஒரு டெத் ஆயிடுச்சு வீட்டில், பட் போய் மேட்ச் ஆடணும். சிராஜ் பண்ணியிருக்காரு, டெண்டுல்கர் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்களே பியூட்டிஃபுல்லாக. டெத் இருக்கும், அப்படியே ஃபீல்டரில் முடிச்சுட்டு வருவாங்க மேட்ச்சுக்கு. எனக்கு ஆச்சு ஃபாதர் டெத்து முடிச்சு நாலாவது ஃபோர்த் அவர் கையில் மைக் ஸ்டாண்டப் காமெடி. இவர் ஆக்டர் ஜெய்சங்கருடைய சன் டாக்டர் விஜயசங்கர் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், அவருடைய சன்னுடைய ப்ரோக்ராம். அதுக்கு போய் ஸ்டாண்டப் காமெடி பண்ணேன். அப்பா ஃபியூனரல் முடிச்சு 4 hours, அம்மா கோமாவில் விட்டுட்டு நொய்டா போனேன் கமெண்ட்ரி, கோமாவில் விட்டுட்டு வந்து ஒரு ஷோ பண்ணியிருந்தேன். சைடில் வந்து சொன்னாங்க அம்மா போயிட்டாங்க, அந்த ஷோ முடிச்சுட்டு தான் போனேன். அதுக்கு பிரதர் இறந்த அன்னைக்கு ஒய்ஃபுக்கு வந்து 2 டாக்டர் அப்பாயின்மெண்ட், ஏன்னா கேன்சர், 2 டாக்டர் அப்பாயின்மெண்ட். அதே நாளில் ஒரு டிவி சேனலில் ப்ரோக்ராமு, யூடியூப்பில் பேசணும் ரிவ்யூ. ஃபியூனரில் முடிச்சுட்டு நாலுத்தையுமே பண்ணேன், அது ஒன்று. ஸோ ஒய்ஃப் அதுக்கப்புறம் நைட்டு தான் ரியலைஸ் பண்ண அண்ணன் போயிட்டாங்க. இப்படி தான் வருது லைஃபோட சேலஞ்சு. இதை மீறி போகிறோம், ஏன்னா கமிட்டட், பீப்புள் எதிர்பார்க்குறாங்க, நம்ம தான் சொல்லுவோம். அதை லெட் டவுன் பண்ணக்கூடாது. நம்ம வெளில வந்து நம்ம கிரைசிஸை பீப்புளுக்கு காட்டக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து ஜாலியாக இருக்கலாம் நம்மளோடன்ட்டு வராங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இதை ஒரு சேனல் மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போகணுன்றது காடை தேங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அப்ரோச் கொடுத்ததுக்கு லைஃப். ஓகே சார், இந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களால் எப்படி இங்கே வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ண முடியுது? ஏன்னா ஆக்டிவிட்டீஸே உங்களுக்கு வந்து டிசிப்ளின் இருக்குது பல வருஷங்களா. இது திடீர்னு வந்துடாது, ஓவர் நைட்டாக வந்து ஒரு கிரைசிஸ் வரும்போது அதை தாண்டி போய் நம்ம நல்லது பண்ணலாம், நம்ம பெஸ்ட்டாக பண்ணலான்றது வராது. அதுக்கு நீங்கள் எப்படி முன்னேற்பாடாக இருக்கீங்கன்னா, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பர் டே எவ்ரிடே இருக்கு, அந்த ஆக்டிவிட்டீஸே ரெகுலராக ஒரு டைம் டேபிள் போட்டு அதை பண்ணினே இருந்தீங்கன்னா, அந்த கிரைசிஸ் வரும்போது கூட ஃபுல்லாக கிரைசிஸை வந்து மைண்ட் ஆக்கியபை பண்ணிக்காமல் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி இன்றைக்கி இருக்க நம்ம விட்டுட்டோமே அது வரும்போது அழகாக இதுலேருந்து ஷிஃப்ட் ஆவீங்க, ஃபாஸ்ட்டாக அதை முடிச்சு திருப்பி அதுக்கு போவீங்க. அதுதான் கம்பார்ட்மெண்டலைசிங் சொல்லியிருக்கேன். இது இப்படி, இது அப்படி அப்படின்னு நீங்கள் நீங்களே பிரிச்சுக்க வேண்டியதுதான். அப்படி இருக்கு சார், சினிமாவில் இது சாத்தியம் ஓகே, ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதான் சொல்லுங்கள். ஒய்ஃப் டெத்து முடிச்சு ஒய்ஃபோட ஃபியூனரல் முடிச்சு வெளில வரும்போது கடலூர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்து செல்ஃபி ஃபோட்டோ கேட்டாங்க. இந்த தகனம் கூட முடிஞ்சிருக்காது அப்படியே வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தேன். என் கூட ஒரு லேடி ஃப்ரெண்ட் இருக்காங்க பாக்கின்னு, அவங்க கேட்டாங்க எப்படி கொடுத்தாரு, சரி என்ன பண்ண முடியும், கூலிங் கிளாஸ் போட்டுருக்கோம், எமோஷன்ஸை ஹைட் பண்ணிட்டோம். அவங்க வந்து நெக்ஸ்ட் என்ன எப்போ பார்ப்பாங்க எனக்கு தெரியாது, நான் அதை கொடுத்துட்டேன். இதை பண்ணதுனாலே என்னோடய ஒய்ஃபுக்கு நான் வந்து அவன் மரியாதை கொடுக்கலன்னு கிடையாது. கடைசி 200 days என் ஒய்ஃபுக்காக நான் பம்பரம் மாதிரி கோயில் ஹாஸ்பிட்டலு வேண்டிக்கிறது, சியர் பண்ணுறது, மோட்டிவேஷன் டாக் கொடுக்குறது அப்படி போயிருந்தேன். ஃபண்டாஸ்டிக்காக ரெக்கவர் ஆகி வந்திருந்தாங்க. திடீர்னு போயிட்டாங்க, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியும். அப்போ அழகாக கேட்டார் சித்ராலட்சுமன், பாஸ்கி நீ நாளைக்கு இன்டர்வியூ வா, பட் யூ திங்க் ஏதாவது நம்ம கையில் இருக்குன்னு நினைக்கிறியா, இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமானே, இல்லை சார் கரெக்டாக சொல்கிறீங்க சார், நாளைக்கு வந்துடுறேன் சார் டைத்துக்கு. 100 நிமிஷம் இன்டர்வியூ பண்ணி அதில் தான் சொன்னேன் இந்த கிரைசிஸ்லாம் ஆயிருக்குன்ட்டு. இதை பார்த்து நிறைய பேருக்கு வந்து ஐயோ ஹேட்ஸ் ஆஃப், இவ்வளோ கிரைசிஸில் கூட ஒரு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாறினாங்க. இப்போ வேர்ல்ட் கப் போயிடுச்சு இல்லை, இப்போ நான் என்னோடய ரிவ்யூ கொடுத்தோடனே நிறைய பேர்கிட்டருந்து வந்த காம்ப்ளிமெண்ட் என்னென்னா, இந்த கோபம் சோகம் எல்லாம் மறந்துச்சு இன்டர்வியூ பார்த்துன்னு. ஸோ நான் அந்த கேமாக மட்டும் அதை பார்க்கல, ரியல் லைஃப்லேயே ஒரு பாட்டாக பாருங்கள், பார்க்கும்போது எப்படி நீங்கள் ஜாலியாக போகலாம் லைஃப்பில். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவங்க அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க, நீங்கள் வருத்த போடுறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஹோட்டல் ரூம்லேயே உட்காந்துட்டு போடுறீங்க. அவங்க வேறு ட்ரெஸ்ஸை மாட்டின்னு அவங்க ஆக்டிவிட்டிஸ் போகிறாங்க கிரியேட்டர்ஸ், நீங்கள் உங்கள் ஆக்டிவிட்டிஸ் போங்க. ஏன்னா எல்லா டென்ஷனும் இதிலே விட்றதீங்க, திருப்பி ஐபிஎல் கொஞ்சம் டென்ஷன் ஆனுமே, அது கொஞ்சம் வச்சுங்க ஆங்ஸைட்டியை, அதனால் ஜாலியாக போங்க உங்கள் வேலைன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்த குவாலிட்டி தான். பேரண்ட்ஸ் என்ன நடந்தாலும் சரி, நான் வந்து நீங்கப்பா சவுத் ஜோன் வின் பண்ணிட்டோம் ஸ்ரீகாந்த் கேப்டன், இப்போ தான் ஸ்ரீகாந்த் விட்டுட்டு போகிறான், வின் பண்ணிட்டோம், எங்கள் அப்பா ஃப்ரண்ட்லைனில் எடிட்டர் இந்துலியே, அப்படியாப்பா எங்கே வந்திருக்கா இண்டூரில் அப்படின்னு, நான் வந்திருக்கு பாருங்கப்பா வின் பண்ணிட்டோம். ஒரு
ஆறு மாசம் கழிச்சு இந்தியன் எக்கனாமிக்ஸ் பிகாம் லைலா காலேஜ்ல எல்லாரும் தூங்குறாங்க. ஆக்டர் வெங்கடேஷ் பின்னால தூங்கிட்டு இருக்கான், தெலுங்கு ஆக்டர் கிளாஸ்மேட். ஒண்ணுமே புரியல க்வெஸ்சன் யாருக்குமே. நான் சும்மா விடுறேன் ரீல், எதுதோ எழுதினிருக்கேன். எஸ்ஐல எழுத வேண்டியது 2 மார்க்ஸ் எழுதுறேன், 2 மார்க்ஸ் எழுத வேண்டிய எஸ்ஐல் நோ போய் பண்ணிட்டாங்கண்ணா விட்ட மாட்டேன்னு டெய்ட்டேன். வந்து எங்க அப்பாட்ட சொல்றேன், அது இந்தியன் எக்கனாமிக்ஸ் ஃபெயில்னு நினைக்கிறேன், காலி நினைக்கிறேன். டிவி பார்த்துட்டே சொல்றாரு, பாப்போம் ரிசல்ட் வச்சே பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இந்த ஆட்டிடியூட் எங்கேருந்து வரும் எனக்கு சொந்தமா? அப்பாட்ட என்ன, அம்மாவுக்கு வந்து பிசிக்கல் ப்ராப்ளம் வந்து ஃபைல் ஏரியல் ப்ராப்ளம், காலில் கையில் ஃபைல் ஏரியல் ப்ராப்ளம். சின்ன வயசில் ரயில்வே ட்ராக்ல தடிக்க விழுந்துட்டாங்க, லிம்ப் பண்ணி லிம்ப் பண்ணி தான் நடப்பாங்க. இங்கே வந்து ட்ரைஜெமினல் நியூரலஜியான ஒரு ப்ராப்ளம், நர்வ் எடுத்துட்டாங்க. மலேரியல் ப்ராப்ளம் வந்து என்னென்னமோ வந்து அயான் கண்டென்ட் 13-ல் இருந்து 3 போயிடுச்சு. இப்படி இருக்காங்க, ஒருத்தர் பேயெல்லாம் இருக்காங்க, இவ்வளோ வள்ளியாக இருக்காங்க. அதை மீறி பியூட்டிஃபுல்லாக தேவதை மாதிரி இருப்பாங்க பார்க்குறது, இவ்வளோ பிரச்சனைகளை மீறி. ஸோ அவங்க என்றைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது, இப்படி ஒரு ஊசி போடுவாங்க, அப்படி ஒரு ஊசி போடுவாங்க, இப்படி ஒரு சர்ஜரி நடக்கும், அப்படி சாந்தமாக உட்காந்து காஃபி சாப்பிட்றியா சாப்பிட்டுட்டேன்னு கேட்டுன்னே இருப்பாங்க. இது எப்படி முடியும்? அது நமக்கு தெய்வமே பேரண்ட்ஸாக வந்தால் தான் இது நடக்கும். ஸோ என்னடா நம்மளுடைய பிரச்சனையில என்னடா இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது, அப்பேற்பட்ட இதெல்லாம் பார்த்து திடீர்னு ஒரு நாள் அப்பா வந்து சன்னியாசியாக மாறிட்டார். ஜெர்மன் கற்றுக் கொடுக்குறாரு, ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்குறாரு பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இண்டோல இப்போ ஃப்ரண்ட்லைன் பார்த்துக்கிறாரு. இப்படி இருக்கிற திடீர்னு ஒரு நாள் வீட்லயே ஒரு ஆசிரமம் திறந்து சாமியார மாறிட்டார், சன்னியாசியா போயிட்டார். இந்த பக்கம் அம்மா அப்படியே சாந்தமா இருக்காங்க, அவங்க குரலே கேட்காது. ஒரு நாள் அவங்க போயிட்டாங்க. இப்படிதான் ஆகுது எல்லாம். ஒய்ஃப் போனன்னு நான் சொன்னேன் அவங்க என்னாச்சுன்னு. இப்படி நம்மள இருக்க கூட இருக்கிறவங்க எப்ப வேணா போவாங்க. கடைசி 30 மந்த்ஸ்ல ஒரு 16 பேர் போயிட்டாங்க. எஸ்பிபி விசு டெய்லி பேசியிருந்தாங்க, டெய்லி ஒரு ஆடியோ வரும் அவங்கள்ட்ட என்னோட ஜோக்ஸை படிச்சுட்டு. இப்படி இருக்கிறவங்க போயிட்டாங்க, எல்லாரும் போவாங்க. அதையே நினைச்சுட்டு முடியாது. சுனாமி 2004 வந்ததுன்ட்டு சுனாமி வரும், சுனாமி வரும் நச்சுன்னா பீச்சுக்கு போவே மாட்டீங்க. சுனாமி என்ன வாட்ஸ்அப்ல வந்து சொல்லி தான் என்ன நான் வரமாட்டேன் மச்சா, கவலைப்பட நான் அந்த பக்கம் போறேன் ஜகார்த்தா பக்கம் அப்படின்லாம் சொல்லல. வரும், நம்ம கான்பிடன்ஸை வளர்த்துட்டோம். வந்தா என்ன போறது, எல்லாரும் போக போறோம். என்ன நமக்கு உண்டியா வரப்போகுது சுனாமி? சுனாமி வந்தா முதல் டார்கெட் நான் தான், சேர்ந்தவன் பக்கத்துல இருக்கேன், ஃபர்ஸ்ட் என்ன தான் அடிக்க போகுது. இருந்தாலும் ஜாலியா போறோம். ஸோ கவலையே யோசிச்சுனே இல்லை, பாயிண்ட்டே கிடையாது. வரும், நிறைய வரும், சுனாமி வரும், பூகம் வரும், ஃபயர் வரும். சுனாமி வருதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சார், வீடு நான் வந்து அண்ணா நகர்ல மாத்தின்ட்டேன், அங்க பூகமும் வராதா சார், எக்ஸப்ஷனா? அங்க வந்து திருப்பி இங்க ஓடி வருவீங்களா? எல்லாத்துலயும் வரும் சார். நான் உலகம் அழிய போறதுன்றாங்க, நான் ஃபிளைட்லயே போறேன். அங்க ஏதாவது ஒரு மின்னல் அடிச்சு போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு தப்பிச்சு ஓடுவீங்க? தைரியத்துல போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் லைஃப், பிரச்சனைகளை கண்டு ஓடக்கூடாது. ஒன்றும் பாயிண்ட் இல்லை. 70 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடு இன்னைக்கு வந்து புயல் வரப்போறதுன்றாங்க, நான் வண்டியில 80ல போயிடுவேன், தப்பிச்சுடுவீங்களா? மாட்டுவீங்க எப்படியும். ஓகே சார். சார் இப்போ உங்க பையன் வந்து கிரிக்கெட் ஆடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்போ அவங்க வந்து கிரிக்கெட்குள்ள நாங்கள் ஒரு கிரிக்கெட்டரா ஃபியூச்சர்ல பாக்கலாமா? பார்க்கலாம் கண்டிப்பா. அவருக்கு ஹோப் இருக்கு, எனக்கும் ஹோப் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணும், இன்னும் எக்யூப் பண்ணிக்கணும். நிறைய சொல்லினே இருக்கேன், நான் அவங்க கிரிட்டிக்கலா பார்ப்பேன். என் பையன்ட்டெல்லாம் உடனே வந்து செல்லம் புஜ்ஜோ உம்மெல்லாம் போட்டடா ஜோரா போட்டேன்னு சொல்லவே மாட்டேன். வெயிட்டை குறை, அதை பண்ணு, ஃபீல்டிங் போ, 100 கேட்ச பிடி, ரன்னிங் போ, வாக் போ, பேக்குக்கு எக்ஸசைஸ் பண்ணி சொல்லினே இருப்பேன் டெய்லி. நான் உடனே என்னோட பையங்க நான் அதே கிரிட்டிசிசம் பண்ணுவேன், பட் சூப்பராக பண்ணால் எக்ஸ்ட்ராடனரியாக போட்டேன். ஒரு ஒரு பவர் பிளேயில் டிஎன்பிஎல்ல வந்து 44 நோலாஸ் இருக்கும்போது நீ வந்து 4வது ஓவர் வந்து 2 ரன் கொடுக்குற, அங்கே காமிச்ச நீ யாருன்னு அதை பாராட்டுவேன். என்ன ஃபீல்டிங் பண்ணுறேன்னு, இப்படி தான் பண்ணுவியா ஃபீல்டிங்கு? ஏன் அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஃபீல்டிங்லன்னு கேட்பேன். ஆனால் வந்துடுவேன். தோனிக்கு பெட்டு, தோனி அவருடைய பர்த்டே 2 வருஷம் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரே கேக் மூஞ்சிலாம் தடவி கலடா பண்ணி ஏய் ராக்கி எல்லாம் கிண்டல் பண்ணி நிறைய கையில் டேட்டூ எல்லாம் போட்டுப்பான். பட் ராக்கி எனி ஸ்பேஸ் லெஃப்ட் இன் யுவர் பாடி ஃபார் மோர் டேட்டூஸ் இப்படிலாம் கேட்பாரு. ஐ வாட் யுவர் திங்கிங் யுவர் விஜய் தேவர கொண்டாவன் வீ ஆர் ட்ரெஸ்ஸிங் லைக் விஜய் இப்படிலாம் கேட்பாரு தோனி. அவர் ஒரே குஷியா வந்து செம்ம மென்டர், ரொம்ப பேசவே மாட்டாரு, வெறும் லுக்ஸ், பட் ரொம்ப பிடிக்கும் தோனி. அவங்களுக்கு கோச்சர் யாரு, நீங்க தானா? நான் கிடையாது, அதனாலதான் நல்லா பண்ணிட்டு இருக்கான். நான் கோச்சே கிடையாது. அவர் ஃபண்டாஸ்டிக் அருண் கார்த்திக்னு ஒருத்தர் இருக்காரு, பிரமாதமாக பார்த்துப்பார் அவருடைய கிரிக்கெட்டை. முரளி விஜய் டெரிஃபிக் அட்வைஸ் பண்ணார் அவருக்கு. முரளி விஜயோட ரொம்ப க்ளோஸ், அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு கிரிக்கெட்ல. எங்க போனாலும் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டேயும் கொஞ்சம் தன்னுடைய என்ன மாதிரியே எக்ஸ்பிளைன் போயிடுச்சு. டெபூர்ல லீக்ல முதல் அப்பியரன்ஸ்ல 8 விக்கெட் 8 போட்டோலாம் வந்து பேப்பர்ல, அது போயிடுச்சு திடீர்னு ஒன்று. என்ன எனக்கு போன மாதிரியே நான் கம்ப்ளீட்டா அந்த போய் இந்த ட்ரெயின் ஜேர்னியில அதை குதிச்சுட்டு வேற ஃபீல்டுக்கு போயிட்டேன். அவர் இந்த ட்ரெயின்ல இன்னொரு ட்ரெயினுக்கு குதிச்சிட்டேன், அதாவது லெக் ஸ்பின்ல இருந்து மிஸ்ட்ரி ஸ்பின். சுனில் நாராயண பார்த்து 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 இப்படி தான் போகணுன்ட்டு அவர் போயிட்டேன். ஸோ ஹீஸ் குவைட் சக்சஸ்ஃபுல் இந்த நல்லா போறோம். நிறைய டாப் பிளேயர்ஸ் ஹஸிக்கு ரொம்ப பிடிக்கும், ஹஸி அவருக்கு பிடிக்கும், அப்புறம் நிறைய தோனி வந்து அவரை கூப்பிட்டே நீ எனக்கு போடணும் போலீங்களா சொல்லுவாரு, அதெல்லாம் நடக்கும். ஓகே சார், சூப்பர்.
உங்களோட வேல்யூபிள் டைமை எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க எவ்வளவோ கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவோ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க பேசுறவங்க, அதை மீறி நீங்க வந்து கிரிக்கெட் சம்பந்தமாவும் லைஃப் சம்பந்தமாவும் என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெருமையான ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் இது போய் சேரணும், பீப்புள் நிறைய பாசிட்டிவ் ஆகணும். ஸோ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியாது, ப்ராப்ளம்ல கவலைப்படுவோம், அந்த கவலையை மீறி திருப்பி நார்மல் லைஃபுக்கு சீக்கிரம் சீக்கிரம் வந்துருங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா விஐபிஸும் எல்லா செலிபிரிட்டிஸுமே யாருன்னு தெரியாதவங்களா தான் இருந்தாங்க ஒரு காலத்தில். அவங்க வந்து ப்ராப்ளமே நினைச்சுன்னு இருந்துட்டாங்கன்னா அவங்களால செலிபிரிட்டிஸ் ஆயிருக்க முடியாது. அவங்க அதெல்லாம் மீறி வேற ஒரு லைஃப் இருக்குன்னு நினைச்சுதான் வந்தாங்க. சூசைட் அட்டெம்ப்ட்ன்றீங்க, 140 crore நம்ம பாப்புலேஷன், யாரோ ஒருத்தர் காரணம் ரெண்டு பேர் காரணம் சூசைட் அட்டெம்ப்ட் போறீங்க. யங்ஸ்டர்ஸ் நீங்க என்ன பார்க்காத பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சூசைட் பக்கமே விட மாட்டாங்க. அவங்களால நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆக போறீங்க, பிரசிடென்ட் ஆக போறீங்க, இந்தியன் கேப்டனாக போறீங்க, எய்ட்ஸுக்கு நீங்க மருந்து கண்டுபிடிக்க போறீங்க, டெரரிஸ்ட் ஒழிக்க போறீங்க, டெரரிசம் ஒழிக்க போறீங்க, அது உங்க கையில் தான் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சான்ஸ் வரலாம் லைஃப்ல. அதனால டோன்ட் டேக் ஹேஸ்டி ஸ்டெப்ஸ், லைஃப் இஸ் ரோசி, இட் வில் கிவ் யூ த பெஸ்ட் அப்படின்ட்டு ஜாலியா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார், டெஃபினெட்லி தேங்க்யூ சோ மச்.